ஹோட்டல்ல சோறு அடிக்கடி பார்க்கணும்னா ஐனம்பட்டியில வந்து பாரு. ஹோட்டலுக்கு போனா டேபிள்ல சோறு, வீட்டுக்கு வந்தா வந்தா யாரு போனா உட உட பெரிய வரல, கொஞ்சம் ஈஸியா சொல்லி விடலாம். அவன் தளர்றான்ல, ரெண்டு வாழைப்பழம் ஒரு ரூபா, ரெண்டு வாழைப்பழம் ஒரு ரூபா. ஐயே டயலாக் ஒண்ணு இல்ல, அவனை போட்டு என்ன இம்சப்படுத்திட்டு இருக்க? நீ நீ சொல்லு இஞ்சி என்னடா இஞ்சி தொண்டை மேல குத்து சார். சொல்றா சொல்றா இஞ்சி கிஞ்சி நடக்கும் ஜென்ஸ் குமாருக்கு பேட்டிலே சோறு வீட்டிலே சோறு முடிஞ்சா போது பாட்டில். அப்படியாடா சொன்ன, யாரும் எடுக்காதடா. இன்சுக்கு இன்சு ஜின்சா நடக்கிற குன்சுக்கார குமாருக்கு பேட்டிலையும் பேரு, பேப்பர்லயும் பேரு, ஹோட்டலுக்கு போனா டேபிள்ல சார், வீட்டுக்கு போனா பிளேட்ல சார். சொல்றா இன்சு கிஞ்சுக்கு நடக்கும் ஜின்சு குமார் பேட்டிலையும் சார். உடா உடா யாண்டா கழுத்து இருக்கிறீங்க? போடா ஓ வில்லன் மட்டும் எல்லாம் சொல்லுறானுங்க. இப்ப லவ் மேட் எடுத்துப்போம். ஆமா இவங்க தான் ஹீரோயின், நீங்க தான் ஹீரோ. இவங்க பார்த்து டைலாக் சொல்லணும். ஓ சொல்லி கொடுங்க. இங்க பாருமா, நானும் உன்ன முள்ளு செடியில இருக்க ரோஜாவை நினைக்கிறேன், ஆனா நீயோ என்ன ரோஜா செடியில இருக்க முள்ளா நினைக்கிறேன். ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கமா, ரோஜா செடியில முள்ளு இருக்குன்னு வருத்தப்படுறத விட முள்ளு செடியில ரோஜா இருக்கேன்னு சந்தோஷப்படணும். ஆக்சன். இங்க பாருமா, நானும் உன்ன முள்ளு செடியில இருக்கிற ரோஜாவை நினைக்கிறேன், நீயோ என்ன முள்ளு செடியில இருக்கிற ரோஜாவை நினைக்கிறேன். ஆனா ஒன்னு மட்டும் நினைச்சுக்கோ, ரோஜா முள்ளு செடியில இருக்கிறது தான் நல்லது. அறிவுறுத்தேன், பத்து தடவை சொல்லி கொடுத்தாச்சு முள்ளு செடி முள்ளு செடி. உலரே எடுக்கிறேன், என் உயிரே இருக்காதையா? ஒழுங்கா சொல்லியா. இங்க பாருமா, நானும் உன்னை முள்ளு செடியில இருக்கிற ரோஜாவா தான் உன்னை நினைக்கிறேன், நீயோ என்ன முள்ளு செடியில இருக்கிற ரோஜாவா நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றமா, முள்ளு செடியில ரோஜா இருக்கிறது தான் நல்லது, ஆனா நீ முள்ளு செடியில ரோஜா இருக்கிறது தப்புன்னு சொல்ற, அது தப்பு. நீ உத்தர மாட்டான். இங்க பாருமா, ரோஜா செடியில உள்ள முள்ளுன்னு நினைக்க. இந்த பாரு, இன்னொருத்த தெளிவா கேட்டுக்க, ஒழுங்கா சொல்லல அப்புறம் நானா இருக்க மாட்டேன். பாருமா, முள்ளு செடியில இருக்கிற ரோஜாவா தான் உன்ன நினைக்கிறேன், ஆனா நீயோ என்ன ரோஜா போல உள்ள முள்ளாதான் நீ நினைக்கிற, ஆனா முள்ளு வந்து வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு வந்துறியா? நினைக்கிறேன் நினைக்கிறேங்கிற சதீஷ். பாருமா, நானும் முள்ளு கோவம் வந்து இந்த கடுப்பு கடுப்பு கலந்து சொல்ல புரிஞ்சு ஒழுங்கா பேசினா பேசு. பாருமா, நானும் உன்னை முள்ளு செடியில இருக்கிற ரோஜாவா நினைக்கிறேன், ஆனா நீயோ என்ன ரோஜா செடியில இருக்கிற முள்ளா நினைக்கிற. பாருமா, முள்ளு செடியில ரோஜா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுமா, ஆனா ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சொல்லி சங்கடப்படாத. நீ எதுக்கு மேல ஆக்கல ஓகே சார். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, ரெண்டு மனசோட பேசாத. மூணாவது மனுஷன் நாலாவது மனுஷன் பேச்சு கேட்டு அஞ்சு ஆறுன்னு செலவு பண்றதுக்கு அந்த ஏழு மலையே பரவாயில்ல. எட்டு வரைக்கும் படிச்சிருக்கன்ற ஒன்பது கூட ஒண்ணு சேர்த்து பத்துனர் பதினெட்டு மதியில சொல்ல தெரியணும். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, ரெண்டு மனுஷனும் பேசாத. எனக்குமே நாலு எட்டுன்னு பேசு. மூணு அவன் சொல்லுவான் சொல்றான். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, ரெண்டு மனுஷன் பேசாத. மூணு மூணாம் மனுஷன் நாலாம் மனுஷன் சொல்றாங்க, எட்டு ஒன்பதும் பேசாத. பத்து ஒண்ணு இது வேலைக்கு ஆகாது சார், இது படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அவ்வளவு வேலைக்கு ஆக மாட்டான். நீ வய நீ தான் கேட்டு கேட்டுக்க கேட்டுக்கோன்னு சொல்றேன் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, ரெண்டாவது மனுஷன் கிட்ட பேசாத, மூணு நாலாவது மனுஷன் கிட்ட பேசு, அஞ்சு ஆறுன்னு செலவு பண்ணாத. அந்த ஏழு மலையான வேண்டிக்கோ, எட்டாவது வரல பச்சு இருக்கிறன்றிய, ஒன்பது பத்துன்னு அந்த பத்தாம் படியா ஆனாயா? திரும்ப திரும்ப காமெடி பண்ணிட்டே இருப்பான். இப்ப பெஸ்ட் ஆஃப் லலிதா ஒரு சிறு இடம்.